தங்கதிரி நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவன் தாளில் விழு ஆலய திருமணே நீ ஆண்டவன் குரலையசையே ஞாழத்தவ குலமே நீ அருள் தரும் பலிய இசை திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரே அரும்பலி நினைவாகும் திருமறை தகனபலி பீடத்தில் கொழுமி விடு. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தடம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போ சிறப்பானவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்டு செயல்படுகின்ற எந்த ஒரு மனிதரும் கடவுளுக்கு முன்பாக மதிப்பு மரியாதை மிக்கவர்களாக மாறுகின்றோம். இன்றைக்கு சிந்திப்போம், இறை வார்த்தையை கேட்டு விடுகின்ற மனிதர்களாக அல்ல, இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கின்ற மனிதர்களாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் புனித கன்னிமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திரு தந்தை புனித கலிஸ்டஸ் திரு அவைக்கு பணிபுரியவும் இறந்து போன கிறிஸ்தவ நம்பிக்கையாளர் மீது பற்றுணர்வு கொண்டிருக்கவும் செய்தீரே. அவருடைய நம்பிக்கை சாட்சியத்தால் நாங்கள் வலிமை பெற்று அழிவின் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு அழியாத உரிமை பெற்றினை பெறும் தகுதியை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருப்பலியானது
டோலியன் வெர்ஜின் ஜிசல் ரேட்டஸ் இவருடைய கருத்துப்படி தொழில் சிறக்க ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். அறிவாளை எடுத்த அருங்கள் பயிர் முற்றிவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் 3:12-21 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது, வேச்சினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும், கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அறிவாளை எடுத்து அருங்கள் பயிர் முற்றிவிட்டது. திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள், ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது. திரள் திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன. விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சியோனிலிருந்து ஆண்டவர் கர்சனை செய்கின்றார். எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலருக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நானின் திருமலையாகிய சியோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாயிருக்கும். அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாட்களில் மலைகள் இனிய புதுரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும், யூதாவின் நீரோடைகளிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்திமில் உள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பாழ்நிலமாகும், ஏதோம் பாழடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன். குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சியோனில் குடியிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்து உலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும், நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போ அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இ
திருப்பராக புனித லூக்கா எழுதியன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 11 இறைவாக்கியங்கள் 27-28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோ. இறை இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பல்வேறு நிகழ்வுகளை ஒற்றை பின்னணியில் அவர் இணைத்து பார்க்கின்றார். என்ன அந்த ஒற்றை பின்னணி? இறையாட்சி. இந்த இறையாட்சியின் பின்னணியில் எந்த ஒரு விமர்சனத்தையும் அல்லது எந்த ஒரு வரவேற்பையும் எந்த ஒரு செயலையும் அவர் அர்த்தப்படுத்துகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு பெண், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லி அவருடைய தாயை பற்றி பெருமையாக பேசுகின்றார். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இறையாட்சியின் பின்னணியில் சிந்திக்கின்றார். தாயை பற்றி பெருமையாக பேசி அவர்களுக்கு சரி என்று ஒத்திருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அந்த தாயை இன்னொரு பின்னணியில் இன்னொரு கோணத்தில் சிந்திக்க அழைக்கின்றார். அந்த தாய் இறை வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்தவள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து இறை வார்த்தைக்கு செவி கொடுத்தவள். செவி கொடுத்தவள் மாத்திரமல்ல, செயல்படுத்தியவள். எனவே அந்த தாயை வேறொரு நிலைக்கு, இன்னும் உயர்ந்த நிலைக்கு அவர் அழைத்து செல்லுகின்றார். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோ. அன்னை மரியாவை மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகின்றார். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோ. இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்கின்றோம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. பல்வேறு தலங்கள்லையும் கோணங்கள்லையும் நிகழ்வுகள்லையும் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது, நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, எந்த இறை வார்த்தையை செயல்படுத்தி இருக்கின்றோம்? அந்த இடத்துல தான் ஒரு சவால் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இறை வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அதோடு நின்றுவிட்டால் அதில் அர்த்தமில்லை, அவர் ஒருபோதும் பேறு பெற்றவராக மாறப்போவதில்லை. மாறாக இறை வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்துகின்ற பொழுது துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், சங்கடம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மத்தியில் அந்த இறை வார்த்தையை உறுதியாய் கடைபிடிக்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அன்னை மரியாள், அவருக்கு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை கருவிலே தாங்கப் போகின்றார் என்ற நற்செய்தி, இறை வார்த்தை தான் அது. ஆனால் இந்த இறை வார்த்தைக்காக அவர் கொடுக்க வேண்டிய விலை அதிகம். தன்னுடைய வாழ்க்கையே அவர் அர்ப்பணித்தார். அவரை சுற்றியிருந்த சமூகம் அவரை ஏசி பேசிய பொழுதும் விமர்சனப்படுத்திய பொழுதும் இந்த இறை வார்த்தையை ஏற்று கடைபிடித்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே சமரசம் செய்து கொள்ளுகின்றோம்.
பல்வேறு தவறுகளோடு பல்வேறு பாவங்களோடு சமரசம் செய்து கொள்ளுகின்றோம். இதை செஞ்சதுனால தான் இதை இப்படி செஞ்சிட்டேன். அந்த இடத்தில் இறை வார்த்தையை கொஞ்சம் மாற்றி நிறுத்துகின்றோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இறை வார்த்தையை கேட்டு இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில் யார் துணிந்து அதை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றோ. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இறை வார்த்தையை கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பேறு பெற்றவர்களாக மாற இறை வார்த்தையை செயல்படுத்துகின்ற செயல் வீரர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். உனக்கென தரும் காணிக்கையே உவப்புடன் நீப்பாய் இந்நிறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நீப்பாய் இந்நிறைவா, பலியினை நான் தருகின்றேன், பலியினை நான் தருகின்றேன், உன் பதமலர்ப்பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர்ப்பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாய் இந்நிறைவாம், உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடனே பாயின் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு விருந்தை அருந்தியமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரி, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆற்றியும் வல்லமையும் ஆற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இத செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். இன்னன்பு தேவன் என் தேவனேசு என்னோடு இருக்கையிலே பயமில்லையே பயமில்லையே என் இயேசு இருக்கையிலே பயமில்லையே பயமில்லையே என் இயேசு இருக்கையிலே ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர் இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார் ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர் இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார் நான் என்றும் அவருக்கு சொந்தம் அழியாது என் வாழ்வில் வசந்தம் நான் என்றும் அவருக்கு சொந்தம் அழியாது என் வாழ்வில் வசந்தம் என் அன்பு தேவன் என் தேவனேசு என்னோடு இருக்கையிலே பயமில்லையே பயமில்லையே என் இயேசு இருக்கையிலே மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோ இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி சதா சதாய மாதா சத்திய தேவத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாம் கண்ணீர் கனவாய் நின்று உம்மயம் கிஞ்சுகிறோம் சதா சகாய மாதா சத்திய தேவத்தாயே
நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.